ஹாய் வியூவர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி எதை பற்றின வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே தள்ளுபடி செய்யப்பட்ட கூட்டுறவு வங்கியின் நகைக்கடன் பயிர் கடனுக்கான ரசீது எப்போ வழங்க போகிறாங்க அப்படிங்கிறத பற்றியும், மேலும் மாண்புமிகு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்கள் மூன்று முக்கியமான அறிவிப்பும் வெளியிட்டிருக்கிறாருங்க, அது என்ன அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். இதை பற்றின முழு விளக்கத்தையும் பார்க்குறதுக்கு முன்னாடி, இதுவரைக்கும் அக்னி பூஜை நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 5/2/2021 அன்று 110 விதியின் கீழ் சட்டப்பேரவையில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்கள் என்ன சொல்லியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ₹12,110 crore மதிப்பிலான பயிர்க்கடன்கள் தள்ளுபடி செய்யப்படும், அதுவும் 16,43 lakh விவசாயிகளுக்கு தள்ளுபடி செய்யப்படுவதாக கூறியிருந்தாருங்க. மேலும் இதற்கான சுற்றறிக்கை வந்து நேற்று வெளியிட்டிருக்கிறாங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, என்ன மாதிரி முறையெல்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க, அதாவது விவசாயிகளுடைய பெயர் பட்டியல் தயாரிப்பதற்கு என்னமான நடைமுறையெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றியும், அதாவது விவசாயிகளுக்கு ஏதாவது குறைகள் இருந்தாலோ இல்லை ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலோ கேட்குறதுக்கான தொலைபேசி எண், முக்கியமாக பார்த்தீங்கன்னா தொலைபேசி எண் அதில் கொடுத்துருக்காங்க. இதை பற்றின வீடியோ நம்ம சேனல் ஆல்ரெடியே போஸ்ட் பண்ணி மாவட்ட வாரியான தொலைபேசியை அதில் கொடுத்துருக்கோங்க. அதனுடைய ஃபுல் டீட்டெயில்ஸான வீடியோ வந்து நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். தேவைப்படுறவங்க நீங்கள் அங்கே போய் பார்த்து யூஸ் பண்ணிக்கிங்க. இது வந்து விவசாயிகளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ. இந்நிலையில் மீண்டும் இது குறித்து இன்னொரு அறிவிப்பை முதல்வர் அறிவித்திருக்கிறார். அரக்கோணம் கையனூரில் முதல்வர் பழனிசாமி ஐயா அவர்கள் திறந்த வேனிலிருந்து பிரச்சாரம் செய்தார். அப்போது விவசாய கடன் ரத்துக்கான அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. இன்னும் 10 முதல் 15 நாட்களில் கடன் தள்ளுபடிக்கான ரசீது வழங்கப்படும் என்று கூறியிருக்கிறாருங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, கூட்டுறவு வங்கியில் தள்ளுபடி செய்யப்பட்ட பயிர் கடனுக்கான சான்றிதழ் ரசீதும் தள்ளுபடி செய்யப்பட்ட நகை கடனுக்கான சான்றிதழ் ரசீதும் 10 இல்லைன்னா 15 நாட்களுக்குள்ளே வந்து விவசாயிகளுக்கு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மாதிரி நம்மளுக்கு சான்றிதழ் ரசீது கிடச்சிருச்சுனாவே பயிர் கடன் வந்து தள்ளுபடி செஞ்சிட்டாங்க அப்படின்னு அர்த்தங்க. இது மட்டும் இல்லாமல் புதிதாகவும் பார்த்திங்கன்னா அறிவிப்பு நேற்று வெளியிட்டிருக்கிறாருங்க, அது என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அடுத்த கையனூரில் திறந்த வேனில் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்கள் இன்று பிரச்சாரம் செய்தார். அப்போது பேசுகையில், தமிழகத்தில் அரசு பள்ளிகளின் தரம் உயர்த்தப்பட்டுள்ளது, இதன் மூலம் ஏழை மற்றும் கிராமப்புற மாணவர்கள் மிகுந்த பயன்பெறுவர், அதிமுக ஆட்சியில் தான் அதிகப்படியான கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளை கொண்டு வரப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்கிறாருங்க. அடுத்ததாக என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் 3 லட்சம் பேருக்கு இருசக்கர வாகனம் வழங்கப்படும் என்று மாநில அரசு அறிவித்தது. அதில் இதுவரை 2.84 லட்சம் பேருக்கு வாகனம் கொடுக்கப்பட்டுள்ளது. மேலும் தமிழகத்தில் கிராமப்புற மற்றும் நகர்ப்புறங்களில் வசிக்கும் ஏழை மக்களுக்கு கான்கிரீட் வீடுகள் கட்டி கொடுக்க அரசு முடிவு செய்துள்ளது. இதற்கான பிரதமரின் வீடு கட்டும் திட்டத்தில் தமிழக அரசு சார்பில் கூடுதலான நிதி ஒதுக்கீடு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, கிராமப்புற நகர்ப்புற மக்களுக்கு ஏழை மக்களுக்கு வந்து கான்கிரீட் வீடு கட்டி கொடுக்கப்படும், அதாவது பிரதமரின் வீடு கட்டும் திட்டத்தின் கீழே வந்து தமிழ்நாடு அரசு நிதி ஒதுக்கியிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. மேலும் இது போன்ற அனைத்து தகவல்களையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னி பூ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கிங்க. ஓகே வியூவர்ஸ், பாய்.